வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சுவையான சுக்கு காப்பி கரெக்டான அளவுகளோட எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற அளவுகள் எல்லாமே ரெண்டு பேத்துக்கு போதுமான அளவாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சுவையாக இருக்கும். நீங்கள் ரெண்டு பேத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா இதே அளவுகளை நீங்கள் பயன்படுத்துங்க. 4 ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து துளசி எடுத்து வச்சுருக்கு. துளசிங்கிறது ஆப்ஷனல் தான், உங்கள் வீட்டில் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வெல்லம், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், இது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 15 மிளகு எடுத்து வச்சுருக்கு. காரத்துக்கு ஏற்ற வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டளவு எடுத்து வச்சுருக்கேன். அதே சைஸில் இருக்கக்கூடிய இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை இஞ்சி சேர்த்துறதுனால நம்மளுக்கு சுவை கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், அதனால தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம சுக்குமல்லி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைனா காஃபி வைக்கக்கூடிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வர கொத்தமல்லி வந்து 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன் வந்து ஓரளவு மீடியமாக நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, அதே அளவு ஸ்பூன் தான். ரெண்டு பேத்துக்கு அப்படிங்கிறதுனால நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் மிக்சியில் போட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி சின்ன உரல் இருந்தால் தட்டி எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால ரொம்ப பவுடர் மாதிரி ஆகாமல் நம்மளுக்கு திரியாக ஒன்று ரெண்டுமா உடஞ்சி போய் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு சுவை வந்து கூடுதலாக கிடைக்கும், அதனால தான் இந்த மாதிரி உரலை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது வந்து ஒன்று ரெண்டுமா திரியாக இருக்குது. இந்தளவு நம்ம மச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது 15 பல் மிளகு, அதை வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஆக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுக்கு, அதையும் பவுடர் ஆக்கிக்கலாம். ஒரு சிலர் இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு ஒட்டுக்க அடிச்சுக்குவாங்க. நீங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப பவுடர் ஆகும். நம்மளுக்கு வடிகட்டி வரும்போது பவுடரோடு கலந்து குடிக்கிறதுக்கு டேஸ்ட் வராது. அடுத்தது இஞ்சி தோல் சீவிட்டு கழுவிட்டு அதையும் நம்ம இந்த மாதிரி நச்சு அதோடு சேர்த்துக்கலாம். இதுவரைக்கும் சேர்த்த எல்லா பொருட்களுமே கட்டாயம் சேர்த்துக்கோங்க. துளசி மட்டும் ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்குது அப்படின்னா சேர்த்துக்கலாம், இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதோடய சுவை வந்து கொஞ்சமாக கூட்டி கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டோம், வெள்ளம் மட்டும் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக ரெண்டு பேத்துக்கு அளவு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 லிட்டர் அப்படின்னா அது ஃபுல்லாக சுண்டி வந்து நம்மளுக்கு 2 டம்ளராக கிடைக்கும், அதனால தான் 1 சொம்பு ஊற்றியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து அடுப்பில் வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும், எதுவுமே பண்ணாதீங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிரும். அந்த ஸ்டேஜில் வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் இல்லை சர்க்கரை, எது வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களோட சுவைக்கேற்ப கூடவோ குடையவோ சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 மண்டை வெல்லத்தில் 1/2 வெல்லம் வந்து நுணுக்கி சேர்த்துருக்கேன். இது 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கரெக்டாக பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி 2 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் ஆகிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். கரெக்டான அளவுகளோட ஒரு சுவையான சுக்கு காப்பி தயாராகிடுச்சு. என்ன தான் நம்ம கடையிலேருந்து பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்து சுக்குமல்லி பொடி போட்டு குடித்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க. இது ஒன்று நாமளே ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறது, அளவு தெரியாததுனால தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணி சுக்கு காப்பி வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இந்த கொரோனா சமயத்தில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லோரும் வீட்லேயே இருங்க, பாதுகாப்பாக இருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த சுக்கு காப்பி தேவைப்படும் நினச்சிங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.